ஹலோ அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? அப்புறம் வந்து இது நம்ம சைட்டில் வந்து நம்ம ஒரு பண்ணக்கூடியவங்க தான் இந்த மெயின்டெனன்ஸு ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து யூஸ் ஆகுறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மோட்டர் ஆன் பண்ணி விடுவாங்க. சரி, அது நம்ம சைட்டு தான். இது வந்து டவுன் ஹவுஸ்னு சொல்லுவோம் அந்த ஏரியாவுக்கு பேர். சரியா, இது ஃபுல்லுமே வந்து ஃப்ளாட்டு, இது ஃபுல்லாகவே ஃப்ளாட்டு. நம்ம பார்த்தாலே தெரியும் மக்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் ஆன் பண்ணி விட்டோம்னா ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸு கொஞ்சம் லைட்லாம் செட் பண்ணியிருக்கோம். நைட்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். லைட் செட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரஞ்சித், ये कितना दिन कितना महीना में ये क्लीन करेगा? कभी काल महीना में एक बार होता है, कितना दो बार हो जाता है, महीना में एक बार, महीना में एक बार क्लीन करेगा? उस तरफ है, हाँ दोनों तरफ है ना, चार महीना पांच महीना मुश्किल नहीं उस तरफ। हाँ, इधर ज्यादा कचरा होता है, क्यों ऐसा? इधर बर्ड है ना, वो ब्रूम, हाँ वो बैठता है ना, इधर ज्यादा बैठता है। इवर पेर रंजित, नेपाली, சரியா? அவர் வந்து பிலிப்பைன் கிளீனிங்கா? வாட்டர் ஃபால் கிளீனிங், ம், 2:30 பேர்டு புக்குவா? ம், பேர்டு புக்குன்னா என்ன தெரியுதா? அதாவது இந்த புறாக்கள்லாம் வந்து ஃபுல்லாக என்ன செய்யுது, கச்சரா பண்ணி போகுது, அதுதான் புக்குங்களாம். சைட்ல உள்ள ரெண்டு பக்கம் இருக்கு வாட்டர் ஃபால்ஸ், அந்த சைடும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளாட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குல்ல, பார்த்தீங்கனால தெரியும். இல்லை, சின்ன சின்ன கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மெயின்டெனுக்காக வச்சுருக்கேன், மெயின்டெயின் பண்ணுவாங்க. லைட்டுக்கெல்லாம் செட் பண்ணிக்கல ஃபுல்லாக. நீங்கள் நைட் நேரத்தில் ஃபுல்லாக என்ன செய்யும், இந்த வாட்டர் ஃபால் பார்க்கறது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து லைட் தான் ஃபுல்லாகவே, நான் இதிலே வந்து லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளாட்டுக்கு முன்னாடி கார்டன் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போகக்கூடிய ஏரியா, மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. இது ஒன் சைடு ஃப்ளாட்டு போக முடியாது, இந்த லிஃப்டெல்லாம் இருக்குது, 4 ஃப்ளோர் இருக்கிறதுனால லிஃப்ட் ஏரியா. அதெல்லாம் வந்து ஃப்ளாட்டு போக சைடு. இது வாட்டர் ஃபால்ஸ் தான், எல்லாம் கிளீனிங்க்காக வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃப்ளாட்டு போகக்கூடிய ஏரியா, ஒவ்வொன்றும் ஃப்ளாட்டு தான், எல்லாமே ஃப்ளாட்டு, தனித்தனி ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு.
அப்பார்ட்மெண்ட் இருக்கும். நல்லா பெரிய லைட்டு ஃப்ரண்ட் சைடு. நம்ம வியூவில் சூப்பராக இருக்கலாம். எல்லாம் வந்து கடற்கரை பகுதி டவர், அது கூட டவர் டவர். ஓகே நண்பர்களே, இதெல்லாமே காடு. அங்கே இது ஓப்பனில் இருக்கிறது வந்து கார் பார்க்கிங் போகக்கூடிய ஏரியா. டவருக்கும் போகலாம் அந்த ஏரியாவில். கார் பார்க்கிங்கு ப்ளஸ் டவரு போகக்கூடிய ஏரியாவும் அந்த ஏரியா. இது வந்து அங்கே டவுன் ஹவுஸ்னு சொல்லுவோம் அந்த ஏரியாவுக்கு பேர். அது டவர். நான் ஒரு கொண்ட டவர் மேலே இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஒரே பில்டிங்கில் உடச்சு வந்தது தான். ஆனால் அந்த ஏரியாவுக்கு பேர் டவுன் ஹவுஸ். அதுவும் சரியான வெயில் அடிக்குது. மக்கள் அந்த வெயிலில் தான் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்தா தெரியும். இது இந்த சைடு, ரெண்டு பக்கம் சைடு இருக்குல்ல, அதில் ஒரு சைடு, இது இந்த சைடு. சைடு ஃபுல்லாக வந்து அதாவது ஷாப்பு ஷாப்பிங் ஃபுல்லாக இந்த சைடில் தான் இருக்குது. அது உள்ளே போனோம்னா ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். ஃபுல்லாக வாட்டர் ஃபால் ஒர்க் ஆகிட்டுருக்குல்ல, அதான் பம்பு இருந்தது தான். பாருங்க, ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்ரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து வாட்ரு ஃபுல்லாக மோட்டர் ஆன் பண்ணி விட்டாங்க. எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. இதே நைட்டு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்.